கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பின்னர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட மற்றும் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அழிவுகள் தொடர்பான முழுமையான விவரங்களை மாவட்ட ரீதியாக பொது எதிரணி அரசிடம் கோரியுள்ள நிலையில் இதற்கு சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க இன்று வியாழக்கிழமை பதிலளிப்பார் என ஆளும் தரப்பின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான கஜந்த கருணா திலக்க தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இவ்விபரங்களை கோரியிருந்த பொது எதிரணி நேற்றைய தினம் வவுனியா தொடர்பான விபரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரியது தொடர்ந்து நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் பொது எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்ம உதயசாந்த குணசேகர இது இதுகுறித்து வினவினார் எனினும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நேற்றைய தினம் சமூகம் அளிக்காத காரணத்தால் இன்றைய தினம் அதற்கான பதில் வழங்கப்படும் என ஆளுந்தரப்பின் பிரதம கொரடா குறிப்பிட்டார் எனினும் இதற்கு கடுமையான ஆட்சேபனை தெரிவித்த பத்ம உதயசாந்த குறித்த விவரங்களை சமர்ப்பிப்பதிலிருந்து அரசாங்கம் பின்வாங்குவதாகவும் குற்றம் சாட்டினார் இன்றைய தினம் ஆம்பாறை மாவட்டம் தொடர்பான தகவல்களை சமர்ப்பிக்குமாறு பொது எதிரடி கோரியிருந்த நிலையில் இன்றைய தினம் இது குறித்து வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது